உண்மைகளை உரத்து சொல்லும் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் நிவேதா ஜெகநாதன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். பங்களாதேஷிலிருந்து நாடு திரும்பினார் பிரதமர். சீனாவின் சினோபாம் கொரோனா தடுப்பூசியை இலங்கையில் உள்ள சீன பிரஜைகளுக்கு செலுத்துவதற்கு அனுமதி. மகிழ்ச்சிகரமான நாடுகள் பட்டியலில் கவலைக்கிடமான நிலையில் இலங்கை. பசறை விபத்து, தப்பிச் சென்ற பாரமூர்த்தியின் சாரதி கைது. அமெரிக்காவில் தொடரும் ஆசிய அமெரிக்கர்கள் மீதான இனவெறி தாக்குதல்கள், ஜனாதிபதியும் துணை ஜனாதிபதியும் கண்டனம். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். இலங்கை உள்ளிட்ட பெரும்பாலான நாடுகளில் சர்வதேச வன தினம் இன்று கொண்டாடப்படுகின்றது. ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை கடந்த 2012 நவம்பர் 28 திகதி சர்வதேச வன தினமாக மார்ச் 21 திகதியை அறிவித்தது. இவ்வாறு அறிவிப்பு விடுக்கப்பட்டதன் பின்னர் கடந்த 2013 முதல் ஒவ்வொரு வருடமும் மார்ச் 21 திகதி சர்வதேச வன தினம் அனைவராலும் கொண்டாடப்படுகின்றது. அழிந்து வரும் வனவிலங்குகளை பாதுகாக்கவும் அவற்றின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் இன்று சர்வதேச வன உயிரின தினம் கடைபிடிக்கப்படுகின்றது. உலகம் முழுவதும் நவீனமயமாக்கலின் விளைவாக அழிக்கப்பட்டு வருவது பெரும்பாலும் வனப்பகுதிகளே. இதனால் குறைந்து வருவது வனப்பரப்பு மட்டுமல்ல, அந்த வனத்தில் வசித்து வருகின்ற உயிரினங்களும் தான். வன உயிரினங்களுக்கு நேரிடும் பாதிப்புகள் மற்றும் அழிவுகள் காரணமாக சூழல் சங்கிலி அறுபட்டு இயற்கையே மூச்சு முட்டி தவித்து வருகின்றது. பருவநிலை மாற்றத்திற்கும் இதுவே காரணமாக அமைகின்றது. எனவே வன உயிரினங்களை பாதுகாக்கவும் அவற்றுக்கான உணவு பாதுகாப்பு வாழ்விடத்தை உறுதி செய்யும் நோக்கில் ஆண்டுதோறும் மார்ச் 3 திகதி சர்வதேச வன உயிரின தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. 2013 ஆண்டு டிசம்பர் 20 திகதி கூடிய ஐநா பொதுச்சபையில் இந்த தினம் உறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டது. இதுகுறித்த உடன்படிக்கையில் 183 நாடுகள் கையெழுத்திட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து 2014 ஆண்டு முதல் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் சர்வதேச வன உயிரின தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. இந்த ஆண்டு நீர் வாழ் உயிரினங்கள், அவற்றை நம்பி வாழும் மீனவர்கள் பாதுகாப்பு என்ற தலைப்பில் இன்று சர்வதேச வன உயிரின தினம் கடைபிடிக்கப்படுகின்றது. பசறை 13 கட்டையில் நேற்று காலை இடம்பெற்ற பேருந்து விபத்தில் பேருந்துக்கு எதிர் திசையில் பயணித்த பாரவூர்தியின் சாரதி தப்பிச் சென்ற நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதிபொலிஸ்மா அதிபருமான அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். 45 வயதான சந்தேக நபர் நேற்று மாலை பசறை போலீசாரினால் கைது செய்யப்பட்டு தற்சமயம் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்து நடந்த நேரத்தில் அவர் மதுபோதையில் இருந்தாரா என்பதை அறிய அவரது இரத்தம் மற்றும் சிறுநீர் மாதிரிகள் இன்று நீதித்துறை மருத்துவ அதிகாரிகளால் பெறப்பட்டு ஆய்வுக்குட்படுத்தப்பட உள்ளது. இதேவேளை இந்த விபத்தில் உயிரிழந்த 14 நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் விபத்தில் காயமடைந்த நபர்களிடமிருந்து அறிக்கைகள் பதிவு செய்யப்படும் என்றும் போலீசார் கூறியுள்ளனர். பதுளை பசறை 13 கட்டை பகுதியில் தனியார் பஸ் ஒன்று 200 அடி பள்ளத்தில் விழுந்து இடம்பெற்ற விபத்தில் 14 பேர் உயிரிழந்துள்ளதோடு 33 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இந்நிலையில் பசறையில் பேருந்து விபத்துக்கு இடம்பெற்ற வீதியின் தரம் குறித்து முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ள மூவர் அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. பெருந்தெருக்கள் துறை அமைச்சின் மேலதிக செயலாளர்கள் இருவரும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவரும் இந்த குழுவின் பிரதிநிதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். பெருந்தெருக்கள் துறை அமைச்சர் செயலாளர் RW பேமஸ்ரீயினால் இந்த குழு கண்காணிக்கப்பட உள்ளது. குறித்த வீதியில் நீண்டகாலமாக வீழ்ந்து கிடக்கின்ற பாறையை அகற்றுவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ளாமை மற்றும் வீதியின் தரம் என்பன தொடர்பில் தற்போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த விபத்து தொடர்பில் முழுமையான விசாரணைகளை மேற்கொள்வதற்காக போக்குவரத்து ஆணைக்குழுவின் குழு ஒன்று அங்கு அனுப்பப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் திலு மமூடு கமல் தெரிவித்துள்ளார். பசறை பஸ் விபத்தில் பலியான 15 பேரில் 7 பேரின் சடலங்கள் இன்றைய தினம் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளன. ஏனைய 9 பேரின் சடலங்களும் நாளைய தினம் நல்லடக்கம் செய்யப்படுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்நிலையில் அங்கிருக்கும் தற்போதைய நிலை குறித்து விளக்குகிறார் எமது பிராந்திய செய்தியாளர் கிருஷாந்தன். நேற்றைய தினம் லுலுகலை பசறை பிரதான வீதியில் 13 கட்டை எனும் இந்த பகுதியிலேயே நேற்றைய தினம் சுமார் 200 அடி பள்ளத்தில் பாய்ந்து விபத்துக்குள்ளாகியது. இதில் சம்பவ இடத்திலும் வைத்தியசாலை கொண்டு செல்லும் வழியிலும் 14 பேர் உயிரிழந்தனர்.
மேலும் 33 பேர் பலத்த காயங்களுடன் பசறை மற்றும் பதுளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இதில் 4 பேர் கவலைக்கிடமாக இருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் எமக்கு தெரிவித்திருந்தன. இந்த விபத்து இடம்பெற்றபோது பயணிகளை மீட்டெடுக்கும் முயற்சியில் போலீசார் மற்றும் ராணுவத்தினர் பொதுமக்கள் ஆகியோர் இணைந்து பெரும் முயற்சிக்கு மத்தியிலேயே இந்த பயணிகளை மீட்டெடுத்தனர். இருந்தும் 14 பேரின் உயிர்கள் காவு கொள்ளப்பட்டது. இந்த விபத்து இடம்பெற்றதை அடுத்து இந்த பகுதி மட்டுமில்லாமல் முழு நாடுமே சோகமயமாகிறது. இந்த பகுதியில் வெள்ளை கொடிகள் பறக்க விடப்பட்டு காட்சியளிக்கின்றதை எம்மால் காண முடிகின்றது. பசறை பஸ் விபத்தில் பலியான 7 பேரின் சடலங்கள் இன்று பிற்பகல் 4 மணிக்கு நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளன. ஏனைய 9 பேரின் சடலங்களும் நாளை நல்லடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. எண்ணியோடு போனாரு, போயிருந்த பஸ் வந்துச்சு, ஏறினாரு, ஏறினவோ பஸ் வந்து தரங்கிருச்சு, அவன் இழுத்துட்டான், அப்பயும் கால் சிக்கி விட்டுதான் போனாரு. ஒரு கொண்டோடு இல்லாம தான் போடுது, ஏன்னா டைமுக்கு போட்டுக்கணும் அப்படிங்கிற இதுக்குனால தான் போடுது. இப்போ நீ 15 பேர்த்தோட உயிரை வந்து போயிடுச்சு டிரைவர்னால. இது வந்து யாரும் ஒன்று ஆர்டி மேலே கூட சொல்லி வேலை எனக்கிட்ட அந்த கல் வந்து எந்த நாளைக்கு அந்த உள்ள கல் 8 மாசமா உள்ள கல் தான் அணுகல. இப்போ டிரைவர் மேலே சம்பூர்ண பிள்ளை நாங்கள் சொல்லலாம். இதற்கமைய லுன்கலியை சேர்ந்த அந்தனினோவா மற்றும் அவரது மனைவி பெனடிக் மொரோனா, ஹாலியல அந்துடுவா வேலையை சேர்ந்த டேனியல் ஹரிஹரன், அடாபத்தியை சேர்ந்த பெருமான் முரளிதரன், லுனுகலையை சேர்ந்த ஆர் எம் சந்தமாலி ஆகியோரது சடலங்கள் மேற்குறிப்பிட்ட இடங்களின் மயானங்களிலும், லுனுகனையை சேர்ந்த ஜெய்துன் பிபி ஹலிமா உமா ஆகியோரது ஜனாசாக்கள் லுனுகனை மைய வாடியிலும் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளன. ஏனைய சடலங்கள் நாளை நல்லடக்கம் செய்யப்பட உள்ளன. இவ்வேழு பேரின் இறுதி சடங்கில் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர். இரண்டாவது அணைக்கு அந்த மெத்தகடன் சொல்ற ஏரியாவில் அந்த அணைக்கு ஒரு கல் ஒன்று இருக்கு, பெரிய கல் ஒன்று, பாரம்பரிய கல் ஒன்று விழுந்திருக்கு. அந்த கல் விழுந்து ஒரு வருஷம் ஆச்சு. ஒரு வருஷம் ஆகியும் இது வரைக்கும் செந்திருந்தோம் சொன்னாரு, அதை வந்து கல்லை ரிமூவ் பண்ணி தர சொல்லி அதுவும் அவங்களும் செய்யல. ரெண்டாவது வந்து சாமர மந்திரித்துமா சொன்னாரு, அதை ரிமூவ் பண்ணி இவங்க கொடுக்கல. இப்போ இவங்கெல்லாம் வந்து இது 6 மாசம் சொல்லி ஆடியில் வந்து பார்க்குறாங்க, செஞ்சு தாரா அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் அந்த கல்லை ரிமூவ் பண்ணி கொடுக்கல. காலைல போகையில் 6:30 மணி, அப்போ பஸ் கிடைக்காம இருக்கவும் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, திடீர் பிடிச்சி போயிருக்காங்க. போயிட்டு சோழன்ஸ்கிட்ட போயிட்டு தான் இந்த போன பஸ்ஸை பிடிச்சி அவங்க போயிருக்காங்க. போனால் அங்கே போய் தான் நடந்தது. அதுக்கு பாடு கொண்டு போய் பதிலே பசறையில் போட்டால் பசறையில் போயிட்டு பிள்ளைய பார்க்க போகிற நேரத்தில் புள்ள ஒருத்தர் தான் முட்டார் நோவா. அப்புறம் அங்கனையே கத்தி அங்கனையே நாங்கள் எல்லாம் எழுதி நான் எல்லாம் போக வச்சு விட்டு நாங்கள் அதே வாங்கலாம் பதிலுக்கு போனோம். முதல்ல போய் பிள்ளைய தேடுனா கிடைக்காம 5:30 மணிக்கு தான் எனக்களுக்கு கிடச்சிச்சு. மையத்தில் புள்ள கண்ணு ஆபரேஷனுக்கு நிப்பாட்ட தானே எவ்வளோயும் போடுச்சு. கண் ஆப்ரேஷன் பண்ண தானே போனிச்சு. நான் என்ன செய்வேன், இந்த 3 பிள்ளைகளும் நான் படிக்க வைக்கணும், ஆனால் 3 பிள்ளையும் படிக்க வைக்கணும். இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை பதுளை மாவட்ட போலீசார் மற்றும் பசறை போலீசார் ஆகியோர் இணைந்து மேற்கொண்டு வருகின்றனர். யூடிவி செய்திகளுக்காக பஸ் விபத்து இடம்பெற்ற இந்த 13 கட்ட பகுதியிலிருந்து கணேசன். 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு பங்களாதேசுக்கு விஜயம் மேற்கொண்ட பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தனது விஜயத்தை வெற்றிகரமாக முடித்துக்கொண்டு நாடு திரும்பியுள்ளார். 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு பங்களாதேஷுக்கு விஜயம் மேற்கொண்ட பிரதமர் உள்ளிட்ட இலங்கை தூதுக்குழுவினர் நேற்றிரவு 8:45 மணியளவில் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தனர். பங்களாதேஷ் மக்கள் குடியரசின் பிரதமர் ஷேக் அசீனாவின் அழைப்பின் பேரில் 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ கடந்த வெள்ளிக்கிழமை பங்களாதேஷ் நோக்கி பயணமானார்.
பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் இரண்டு நாள் பங்களாதேஷுக்கான விஜயம் இரு நாடுகளுக்கும் இடையில் ராஜதந்திர உறவுகளை வளர்க்க உதவியதே. இருதரப்பு பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றதன் பின்னர் இருநாட்டு பிரதமர்களின் முன்னிலையில் இலங்கை பங்களாதேஷ் 6 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நேற்று கைச்சாத்திடப்பட்டன. இளைஞர் விவகாரத்தை அபிவிருத்தி செய்யல், விவசாயத்துறை, திறன் அபிவிருத்தி பரிமாற்றல், சுகாதார தாதிகள் சேவை பரிமாற்றம், அனைத்துலக ஒத்துழைப்பு கல்வி மற்றும் 2021 தொடக்கம் 2025 ஆண்டு வரையிலான அனைத்து கலாச்சார பரிமாற்றம் செயற்திட்டம் ஆகிய விடயங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆகியவையாகும். இதேவேளை பங்களாதேஷுக்கு இரண்டு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்ட பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ நேற்று பங்களாதேஷ் ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கதே. சீனாவில் உற்பத்தி செய்யப்பட்ட சினோபாம் கொரோனா வைரஸ் தடுப்பூசியை இலங்கையில் உள்ள சீன பிரஜைகளுக்கு செலுத்துவதற்கே அனுமதி வழங்கப்பட்டதாக தேசிய ஊடக ஒழுங்குமுறை அதிகார சபை தெரிவித்துள்ளது. அடுத்த சில வாரங்களில் தமிழ் சிங்கள புதுவருடத்தை முன்னிட்டு கொள்வனவுகளில் ஈடுபடுவோரை மிக அவதானத்துடன் செயற்படுமாறு போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதிபொலிஸ்மா அதிபருமான அஜித் ரோஹன கேட்டுக் கொண்டுள்ளார். சீனாவில் உற்பத்தி செய்யப்பட்டுள்ள சினோஃபார்ம் கொரோனா வைரஸ் தடுப்பூசியை இலங்கையில் உள்ள சீன பிரஜைகளுக்கு செலுத்துவதற்கே அனுமதி வழங்கப்பட்டதாக தேசிய ஊடக ஒழுங்குமுறை அதிகார சபை தெரிவித்துள்ளது. எனினும் இலங்கை மக்களுக்கு குறித்த தடுப்பூசியை செலுத்துவது தொடர்பில் இதுவரையில் இறுதி தீர்மானம் மேற்கொள்ளப்படவில்லை என அந்த அதிகார சபையின் தலைவரான மருத்துவ நிபுணர் கமல் ஜாய்சிங்கர் தெரிவித்துள்ளார். அதுகுறித்து விசேட குழு ஒன்று ஆராய்ந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் தொழிலாளர்கள் மீது நடத்தப்பட்ட 1200 PCR பரிசோதனைகளில் 474 பேர் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகியுள்ளமை தெரியவந்துள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோஹன தெரிவித்தார். சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் முன்னதாக மேற்கொள்ளப்பட்ட விரைவான சீரற்ற ஆன்டிஜென் பரிசோதனைகளின் போது 20 பேர் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகியுள்ளமை கண்டறியப்பட்டது. அதைத் தொடர்ந்தே 1200 ஊழியர்களிடத்தில் PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. நேற்றைய தினம் நாடளாவிய ரீதியில் 349 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதில் பாலியகுட கோவிட் கொத்தில் 290 தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்பியவர்கள் 24 பேரும் பதிவாகியுள்ளனர். கம்பஹா மாவட்டத்தில் 229 பேரும், ரத்னபுரி மாவட்டத்தில் 5 பேரும், கொழும்பு மாவட்டத்தில் 19 பேரும், யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 2 பேரும், கள்ளத்துறை மாவட்டத்தில் 9 பேரும், காலி மாவட்டத்தில் 20 பேரும், கண்டி மாவட்டத்தில் 8 பேரும், நுவரெலியா மாவட்டத்தில் ஒருவரும், மொனரகலை மாவட்டத்தில் 5 பேரும், வவுனியா மாவட்டத்தில் 4 பேரும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் 2 பேரும், மாத்தறை மாவட்டத்தில் 10 பேரும், கிளிநொச்சி மாவட்டத்தில் 5 பேரும், குர்நாகல் மாவட்டத்தில் 4 பேரும், அம்பாத்தோட்டை மாவட்டத்தில் ஒருவரும், அம்பாறை மாவட்டத்தில் 4 பேரும், பதுளை மாவட்டத்தில் 2 பேரும், திருகோணமலை மாவட்டத்தில் 2 பேரும், அனுராதபுரம் மாவட்டத்தில் 3 பேரும், பொலனறுவை மாவட்டத்தில் ஒருவரும், கேகாலை மாவட்டத்தில் ஒருவரும், மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒருவரும் பதிவாகியுள்ளனர். லங்காவின் குமண பிரதேசம் இஹித்தியாத் குமணாக்காரிட்டு கமன்கலாத் உபகை நிவசின் பிடித்தே அனுவனம். புதுவருட கொண்டாட்டத்திற்காக தயாராகும் போது உரிய சுகாதார ஆலோசனைகளை பின்பற்றுமாறு போலீசார் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கின்றனர். அடுத்த சில வாரங்களில் தமிழ் சிங்கள புதுவருடத்தை முன்னிட்டு கொள்வனவுகளில் ஈடுபடுவோரை மிக அவதானத்துடன் செயற்படுமாறு போலீசார் வலியுறுத்தியுள்ளனர். அனைத்து விற்பனை நிலைய உரிமையாளர்கள், முகாமையாளர்கள் சுகாதார விதிமுறைகளுக்கு ஏற்ப ஸ்தாபனத்தை நடாத்தி செல்ல வேண்டுமென போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதிபொலிஸ்மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். விதி அனுகமனிக்கிறீமத கட்டிட்டு கரான் மே சம்பந்த விசேஷ நிர்ணாயக அப்பீதிரீதி பிரகாசன பத்திரான் நியமித்திபிரா. இதேவேளை நாட்டில் நேற்றைய தினம் 1 கோவிட் மரணம் பதிவானது. பூவலிகடை பகுதியைச் சேர்ந்த 85 வயதான ஆண் ஒருவர் கண்டியில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த 14 தேதி மரணித்தார். கோவிட் நியூமோனியா நிலையே அவரின் மரணத்திற்கான காரணமாகும் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் உறுதிப்படுத்தலுடன் அரசாங்க தகவல் திணைக்களம் விடுத்திருந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய நாட்டில் கோவிட் தொற்றால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 545 அதிகரித்துள்ளதாகவும் அந்த அறிக்கை குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாடளாவிய ரீதியில் இதுவரை 89,846 தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இன்றைய தினம் மேலும் 239 பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதில் 86,466 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதுவரை 545 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளன. 2,835 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
இதேவேளை நேற்றைய தினம் 8,938 பேருக்கு அஸ்ட்ராஜெனகா கோவிட் தடுப்பூசி செலுத்தப்பட்டன. இதுவரை 8,24,523 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. ஐநாவின் நிலையான அபிவிருத்தி தீர்வுகள் வலையமைப்பு வெளியிட்ட 2021 ஆண்டிற்கான உலக நாடுகளின் மகிழ்ச்சி நிலை சம்பந்தமான அறிக்கையில் 149 நாடுகளில் இலங்கை 129 இடத்தை பிடித்துள்ளது. ஐநாவின் நிலையான அபிவிருத்தி தேர்வுகள் வலையமைப்பு வெளியிட்ட 2021 உலக நாடுகளின் மகிழ்ச்சி நிலை சம்பந்தமான அறிக்கையில் 149 நாடுகளில் இலங்கை 129 இடத்தை பிடித்துள்ளது. இவ்வரிசையில் பின்லாந்து உலகின் மகிழ்ச்சியான நாடாக இவ்வருடமும் முதன்மை நிலையினை தக்கவைத்துள்ளதும் 4வதும் ஆண்டாக முதன்மை நிலையினை வகிக்கின்றதும் குறிப்பிடத்தக்கது. உலக மகிழ்ச்சி அறிக்கை என்பது உலகளாவிய மகிழ்ச்சியின் நிலையின் ஒரு முக்கிய கணக்கெடுப்பாகும். இது 149 நாடுகளில் தங்கள் குடிமக்கள் தங்களை எவ்வளவு மகிழ்ச்சியாக உணர்கின்றனர் என்பதன் மூலம் தரவரிசைப்படுத்துகிறது. 2021 ஆண்டிற்கான இவ்வறிக்கையில் கொரோனா தொற்றின் விளைவும் கவனம் செலுத்தப்பட்டது. இவ்வருட அந்த அறிக்கையானது ஒரு நபரின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஆரோக்கியமான ஆயுட்காலம் மற்றும் குடிமக்களின் கருத்துக்களின் அடிப்படையிலேயே நாடுகள் தரவரிசைப்படுத்தப்படுகின்றன. இந்த தரவரிசையில் பின்லாந்து, டென்மார்க், சுவிட்சர்லாந்து, ஐஸ்லாந்து, நெதர்லாந்து மற்றும் நோர்வே ஆகிய நாடுகள் தரவரிசையில் முறையே முன்னிலை வகிக்கின்றன. இந்நிலையில் ஆசிய நாடுகளான பங்களாதேஷ் 101 இடத்தையும், பாகிஸ்தான் 105 இடத்தையும், இந்தியா 149 இடத்தையும் பெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா வன்னி பிராந்திய போலீஸ் மா அதிபரின் அலுவலகத்தில் அமைந்துள்ள உயிரிழந்த போலீஸ் வீரர்களின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூபியில் இன்று காலை உயிர் நீத்த மற்றும் யுத்தத்தில் உயிரிழந்த போலீசாரின் 157வது போலீஸ் வீரர்கள் தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. வவுனியா வன்னி பிராந்திய போலீஸ் மா அதிபரின் அலுவலகத்தில் அமைந்துள்ள உயிரிழந்த போலீஸ் வீரர்களின் நினைவு தூபியில் போலீசாரின் 157வது போலீஸ் வீரர்கள் தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. வன்னி பிராந்திய பிரதி போலீஸ் மா அதிபர் லால் செனவிரத்ன தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் வவுனியா பிரிவில் உள்ள போலீஸ் நிலையங்களின் பொறுப்பதிகாரிகள், போலீசார், உயிரிழந்த போலீசாரின் குடும்ப உறுப்பினர்கள், ஓய்வு பெற்ற போலீசார் என பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது போலீஸ் அணிவகுப்பு மரியாதை இடம்பெற்றதுடன் உயிர் நீத்த போலீசாருக்கு அவர்களின் உறவினர்களும் போலீசாரும் இணைந்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார்கள். அத்துடன் உயிரிழந்த போலீசாரின் குடும்பங்களின் தேவைகள் தொடர்பில் பிரதி போலீஸ் மா அதிபர் கேட்டறிந்து கொண்டதுடன் அவர்களுக்கு தமது ஆதரவினையும் வழங்கி கருத்து பரிமாற்றங்களும் இடம்பெற்றன. இதேபோலே கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் இன்று 157வது போலீஸ் வீரர்கள் நினைவு தின நிகழ்வு இடம்பெற்றது. கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் இன்று காலை 7:30 கிளிநொச்சி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையில் நினைவு கூறல் இடம்பெற்றது. குறித்த நினைவு கூறலில் கிளிநொச்சி மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினார். குறித்த நிகழ்வில் போலீஸ் நிலையங்களின் பொறுப்பதிகாரிகள், போலீசார், ஓய்வு பெற்ற போலீஸ் உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர். இலங்கையில் இறந்த போலீஸ் வீரர்களை நினைவு கூறும் 157வது போலீஸ் வீரர்கள் தினம் இன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலும் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பணிமனை முன்றலில் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சுதத் மாசிங்க தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் உள்ளிட்ட சர்வமத தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள், போலீஸ் அதிகாரிகள், உயிரிழந்த போலீஸ் உத்தியோகத்தர்களின் உறவினர்கள் உட்பட பலரும் கொரோனா சுகாதார நடைமுறைகளை பேணி கலந்து கொண்டனர். உயிரிழந்த போலீசாரின் நினைவாக சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பணிமனை முன்றலில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூபியில் போலீஸ் அதிகாரிகளும் உயிரிழந்த போலீசாரின் உறவினர்களும் மலரஞ்சலி செலுத்தினர். மாவனெல்ல பகுதியில் வைத்து தீவிரவாதத்தை பரப்பிய குற்றச்சாட்டு தொடர்பில் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 44 வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு தீவிரவாத ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆதங்குடி பிரதேசே பதிஞ்சு புத்தலே ஈயே சஸ்தக்ரியா விமர்சன கொட்டாசே மகின் அத்தனகுடுக்கான லபுவா ஓஹோ போலீஸ் கண்டி மாவனெல்ல பகுதியில் தீவிரவாதத்தை ஊக்குவித்த குற்றச்சாட்டிற்காக 44 வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
இவர் கடந்த டிசம்பர் 5ஆம் தேதி ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலிருந்து நாடு கடத்தப்பட்டவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருந்தபோது அவரது நடவடிக்கைகள் குறித்து தகவல்கள் வழங்கப்பட்டதாகவும், தீவிரவாதத்தை ஊக்குவிப்பதற்காக அவர் நன்கொடைகள் மற்றும் நிதிகளை சேகரித்ததாகவும் கூறப்படுகின்றது. இந்நிலையில் கைதான நபரிடமிருந்து பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் மடிக்கணனியொன்றினையும் கைப்பற்றியுள்ளனர். விசாரணையில் சந்தேக நபரால் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு நடவடிக்கைகள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும், ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களின் சூத்திரதாரி ஜக்ரான் காசிமின் உறவினருடன் அவர் தொடர்பு பட்டுள்ளார் என்றும் கூறப்படுகின்றது. ඔහු බාර දෙන ලෙස විමර්ශන සඳහා යන අධිකරණය ඔහු ශස්ත්‍රක්‍රියා විමර්ශන කොට්ටාෂයට බාර දීමට කටයුතු කර තිබෙනවා. வாழைச்சேனை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பொத்தானை பகுதியில் சட்டவிரோதமான முறையில் புதையல் தோண்டும் நடவடிக்கையில் ஈடுபட்ட 8 சந்தேக நபர்களை கைது செய்துள்ளதாக வாழைச்சேனை போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் குறித்து வாழைச்சேனை விசேட அதிரடி படையினருக்கு கிடைத்த தகவலை அடுத்து வாழைச்சேனை போலீசாருடன் இணைந்து அதிரடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது கண்டி, வாழைச்சேனை, ஓட்டமாவடி, ரத்னபுர, வெளிக்கந்தை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 8 நபர்களும் புதையல் தோண்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட பூஜை பொருட்கள் மற்றும் புதையல் தோண்டும் ஆயுதப் பொருட்கள் என்பன கைப்பற்றப்பட்டதாக வாழைச்சேனை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி தனஜெய பெருமுன தெரிவித்தார். கல்குடா பிரதேசத்தில் அதிகரித்து வரும் போதைப் பொருள் பாவனையை கட்டுப்படுத்த வாழைச்சேனை ராணுவ புலனாய்வு பிரிவினர் அதிரடியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் சிறைச்சாலையின் சிறை காவலர் ஒருவர் ஹெரோயினுடன் மதுவரி திணைக்கள அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார். மதுவரி திணைக்களம் இதனை தெரிவித்துள்ளது. இவரிடமிருந்து 45 கிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டதாக அந்த திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. திருகோணமலை மாவட்டத்தின் மொரவெவ பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட நாமல்வத்தை கிராமத்தில் வளங்கள் பற்றாக்குறை நிலவுவதாக பிரதேசவாசிகள் குற்றம் சுமத்துகின்றனர். இதேபோலே போதைப்பொருள் கடத்தலை தடுக்க அம்பாறை நீந்தவூர் பகுதியில் இராணுவத்தினரின் காவலர்கள் ஒன்றை அமைத்து சோதனை நடவடிக்கையில் ஈடுபடுகின்றனர். திருகோணமலை மாவட்டத்தில் மொரவெவ பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட நாமல்வத்தை கிராமத்தில் வளங்களின்றி இந்த பகுதி காணப்படுவதாக அங்கு வசிப்போர் தெரிவிக்கின்றனர். மின்சார வசதிகள் மற்றும் குழாய் குடிநீர் பிரச்சினைகள் அதிகமாக காணப்படுவதாகவும், தேவைகளை பூர்த்தி செய்ய 40 கிலோமீட்டருக்கு அப்பால் செல்ல வேண்டியுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். குடிசைகளிலேயே தாம் வாழ்ந்து வருவதாகவும், கடும் வறுமை கோட்டின் கீழ் வாழ்ந்து வருவதாகவும் அவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். எனவே எமது பிரச்சினைகளை உரிய அரசியல்வாதிகள் தீர்த்து வைக்க வேண்டுமெனவும் மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். குடிசையிலேயே நான் செட்டியா கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களோட குடும்பங்கள்லாம் இப்படியே நான் குடிசையில் வாழி உள்ளுக்கு புல்லோல் படுத்த நாங்கள் பெட்டையில் கிடக்கும். செட்டியான கஷ்டமாக கிடக்கு. பூச்சி வட்டை அது இது இருக்குது. அது பயம் இல்லை. நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பெரிய இது இல்லை. அப்புறம் இந்த வீடு வாசலும் இல்லை. அரசாங்கத்தால் எந்த உதவியும் இல்லை. எங்களுக்கு ஒரு இதுவும் இல்லை. இந்த இந்த ஊரில் குடிசையெல்லாம் இருக்கும். மழை பெஞ்சானால இது இந்த வீடு வாசல்லாம் உறவினர்களுக்கு இடையே இடம்பெற்ற முருகல் நிலையை விசாரணை செய்வதற்கு சென்ற யாழ்ப்பாணம் போலீஸ் நிலைய உத்தியோகத்தர் மீது சகோதரர்கள் இருவர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த சம்பவம் இன்று காலை யாழ் நகரில் இடம்பெற்றுள்ளது. இதனை அடுத்து திருநகருக்கு பெருமளவு போலீசார் அழைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. தாக்குதல் நடத்திய சகோதரர்கள் இருவரும் நாவட்குழி பகுதிக்கு தப்பிச் சென்று தலைமறைவாகியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சகோதரர்களில் ஒருவர் யாழ்ப்பாணம் மாநகர சபை ஊழியர் ஒருவருக்கு கஞ்சா போதைப்பொருள் விற்பனை செய்தமை தொடர்பில் 3 வழக்குகள் நீதிமன்றத்தில் இடம்பெறுகின்றன என்றும் போலீசார் தெரிவித்தனர். அம்பாறை மாவட்டத்தின் நிந்தவூர் பகுதியில் உள்ள அள்ளிமூளை அருகில் புதிய நிரந்தர சோதனை சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த புதன்கிழமை மதியம் திடீரென அந்த பகுதிக்கு வந்த சுமார் 15-க்கும் அதிகமான இராணுவத்தினர் நிந்தவூர் பகுதியில் உள்ள அள்ளிமூளை சந்திக்கு அருகே நிரந்தர சோதனை சாவடி ஒன்றை அமைத்து சோதனை நடவடிக்கையை தொடர்ச்சியாக மேற்கொண்டுள்ளனர். மேலும் இந்த பகுதியில் இடம்பெறுகின்ற போதைப் பொருள் கடத்தல்களை முறியடிப்பதற்காக இந்த முகாம் அமைக்கப்பட்டுள்ளதுடன், இடையிடையே அம்பாறை மாவட்டத்தின் பல பகுதிகளில் இராணுவத்தின் மோட்டார் சைக்கிள் படையணி ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இன்று காலை கண்டி ஜின்னா கேட்பூர் கூடத்தில் முஸ்லிம் வர்த்தக சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட விழிப்புணர்வு நிகழ்வு இடம்பெற்றது. நிகழ்வில் கொரோனா காலத்தில் எவ்வாறு வியாபாரத்தில் முன்வந்தோம் என்பது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. கண்டியில் அனைத்து வர்த்தகர்களும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். முக்கியமாக இளைஞர் வர்த்தகர்களையும் காணக்கூடியதாக இருந்தது.
இத்துடன் நமது மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை நாளை நண்பகல் 1 மணிக்கு இடம்பெறும். அதுவரை யூடிவியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.